எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் உங்களோட ஏஆர் ரகுமானை பற்றி பேச போகிறோம். இசைப்புயல் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரகுமான். இன்றைக்கி ஏன் ஏஆர் ரகுமானை பற்றி பேசுகிறீங்க? ஜனவரி மாதம் 6ஆம் தேதியா? இல்லையே. அப்போ இன்றைக்கி ரோஜா திரைப்படம் வந்து 29-30 வருஷங்களாக இருக்குமோ? அப்படியும் இல்லை. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் கீழே வர கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏஆர் ரகுமானை பற்றி சொல்ல போகிறோம். என்னண்டா, 1992 ரோஜா திரைப்படம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் வருகின்ற இசை அன்றைய காலகட்டத்தில் புதுமையை கொடுத்திருந்தது. வெள்ளை நிற உடைகளோடு இருந்தவர்கள் மத்தியில் ஒரு கலர் நிற உடை எப்படி அழகாக தெரியுமோ, அதே போன்றுதான் அந்த ஒரு புதுமையை ஏஆர் ரகுமான் தன்னுடைய இசை மூலமாக கொடுத்திருந்தார். இதுவரைக்கும் கிராமிய மனத்தோடு சேர்ந்து வந்த இசைகளுக்கு மத்தியில் ஒரு டெக்னாலஜி இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட ஒரு இசையை வந்து அந்த காலகட்டத்தில் கொடுத்தார். அன்று இருக்கின்ற இளையவர்களுக்கு இது ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்த ஒரு இசை அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் ஏஆர் ரகுமான் வரும்போது நிறைய எதிர்ப்புகள் வந்திருந்தது. யார் இந்த இவர், என்ன அப்படி என்னத்தை பண்ணிட்டார், இவர் பண்ணாததை அவர் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லலாம். பல எதிர்ப்புகள் வந்திருந்தது. ஆனால் அவர் கொடுத்த சின்ன சின்ன ஆசையாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் புது வெள்ளை மலையாக இருக்கலாம், இந்த பாடல்கள் எல்லாமே அன்று இருக்கின்ற இளையவர்களையும் அன்று இருக்கிற பெரியவர்களையும் திரும்பி பார்க்க வைத்தது ஏஆர் ரகுமானுடைய இசை. சின்ன வயசுலேயே தன்னுடைய தந்தையை இழந்திருந்தார். துடுப்பை இழந்த படகை போல இவருடைய குடும்பம் தத்தளித்து கொண்டிருந்தது. குடும்பத்தில் வருமானம் இல்லாத நிலையில் தன்னுடைய தந்தையின் இசைக்கருவிகளை வாடகைக்கு விட்டு அந்த வருமானத்தில் கஷ்டத்தோடு பியானோ, ஹார்மோனியம், கிட்டார் போன்ற இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டார். தன்னுடைய 11வது வயதில் இசைஞானி இளையராஜாவின் இசைக்குழுவில் கீபோர்ட் கலைஞராக சேர்ந்தார். பின்னர் எம் எஸ் விஸ்வநாதன், ரமேஷ் நாயுடு, ஜாகிர் உசைன், குன்னக்குடி வைத்தியநாதன் போன்ற இசையமைப்பாளர்களிடம் பணியாற்றினார். 1992 தன்னுடைய வீட்டிலேயே மியூசிக் ரெக்கார்டிங் தியேட்டர் அமைத்து அதிலேயே ரோஜா திரைப்படத்துக்கும் இசையமைத்தார். இந்த முதல் திரைப்படம் ஜப்பானிலும் வெற்றி பெற்றது இவருடைய புகழ் உலகெங்கும் பரவியதற்கு ஒரு சான்று. அதிகூடிய தேசிய விருதுகளை பெற்ற இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் மாத்திரமே. 81வது ஒஸ்கார் விருது 2009 இடம்பெற்றிருந்தது. இந்த ஒஸ்கார் விருது வழங்கும் விழாவில் கடைக்கோடி ஏழை சிறுவனினுடைய கதையை மையப்படுத்திய ஸ்லாம்டாக் மில்லியனர் இந்த திரைப்படத்துக்காக இசைப்புயல் ஏஆர் ரகுமானுக்கு 2 ஆஸ்கார் விருதுகள் கிடைத்தது. இந்த ஆஸ்கார் விருதுகளை கையேந்தி கொண்டு அந்த சபையில் இருந்த எல்லோருமே மாற்று இல்லாட்டி வேறு மொழிகளை சேர்ந்தவர்கள். ஆனால் தன்னுடைய தாய்மொழியின் மீது பற்று இருந்ததன் காரணமாக எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தமிழ் மொழியில் சொன்னது எல்லோருடைய மனதிலும் எல்லோருக்கும் மெய் சிலுக்க வைக்கின்ற ஒரு நிகழ்வாக இடம்பெற்றிருந்தது. I want to say something in Tamil which says, which I normally say after every award, which is Ella program iravanake, God is great, thank you. அது மாத்திரமல்ல, ஏஆர் ரகுமான் இன்று வரைக்கும் பல இசைக்கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பல பாடகர்களை இன்று வரைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எல்லோருக்குமான அங்கீகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்று வரைக்கும் அவர் கொடுத்த பாடல்களும் பாடலாசிரியர்களும் பாடகர்களும் இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்களுடைய தனித்திறமைக்கு கிடைத்த அங்கீகாரத்தை ஏஆர் ரகுமான் கொடுத்தது தான். அது மட்டுமல்ல, இன்று வரைக்கும் நவீன இசையை அப்பப்போ ஏஆர் ரகுமான் இசை ரசிகர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கார். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்ன ஏஆர் ரகுமான் ஒரு யூடியூபர் கிடையாது, அவர் ஒரு இசையமைப்பாளர். இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ராக்ஸ்டார் அனிருத்துக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்கள் சக்தி தெரிவிக்கிறது.